ரேடியோ குட்டீஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ், நாம் இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு ரீயூஸ் ஐடியான்னு சொல்லலாம். இதுக்கு நான் தேவையானது என்னென்னலாம் பார்க்கலாம் வாங்க. இது தேங்காய் தொட்டி, அதை எடுத்திருக்கேன். வாட்டர் பெயிண்ட், சிசர், ஏ4 ஷீட், இதெல்லாம் வச்சு ஒரு க்யூட்டான கிராஃப்ட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இப்படி இருந்த தேங்காய் தொட்டியை நான் வந்து இந்த மாதிரி இந்த நார்லாம் ஒழிச்சிட்டு நல்லா தரையில் வச்சு தேய்ச்சி எடுத்துருக்கேன். சொர சொரப்பான இடத்துல வச்சு தேய்ச்சி எடுத்துக்கோங்க. இல்லை சாண்ட் பேப்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அதில் கூட தேய்ச்சி எடுத்துக்கலாம். இதை வந்து இப்போ பெயிண்ட் பண்ணி எடுக்க போகிறோம். நான் வந்து ஒரு ரெட் கலர் பெயிண்ட் தான் பண்ண போகிறேன். உங்களுக்கு எந்த கலர் விருப்பமாக இருக்கோ நீங்கள் அந்த கலர் வச்சு பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து வாட்டர் பெயிண்ட். நீங்கள் வந்து அக்காலிக் பெயிண்ட், போஸ்டல் கலர் பெயிண்ட் அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ ஃபுல்லாக கலர் பண்ணலாம். நான் ஃபுல்லாக கலர் பண்ணிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ நான் வந்து கலர் பண்ணி எடுத்துட்டேன். இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இதுக்கு கண் மூக்கு அந்த மாதிரிலாம் வைக்க போகிறோம். இது வந்து ஒரு வெயிட், பேப்பர் வெயிட்டாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நான் வந்து அதுக்கு ஏ4 ஷீட் எடுத்திருக்கேன். பென்சில் வச்சு ரெண்டு ஓவல் ஷேப்பில் டார்க் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ரெண்டு ஓவல் ஷேப்பில் ட்ரா பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ நான் கண் மாதிரி ரெண்டு ஓவல் ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துட்டேன். இங்கே சர்க்கிள் ஷேப்பில் கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துட்டு இப்போ வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் 2 கட் பண்ண போகிறோம். இப்போ அதே இது தான் எடுத்துருக்கேன். இதில் வந்து ட்ரையாங்கிள் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணிக்கலாம். ஓகே, கட் பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட காமிக்கிறேன். ஓகே, இப்போ எல்லாத்தையும் நான் கட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வந்து இதுக்கு கலர் பண்ண போகிறோம். இந்த ரெண்டு கண்ணுக்கு வந்து நான் பிளாக் பண்ண போகிறேன். இந்த மாதிரி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நான் ரெண்டுத்தையுமே பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கிறேன். இதுக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துகிறேன். இப்போ இந்த நோஸ் மாதிரி வச்சுருந்தோம் இல்லையா, இதுக்கு வந்து நான் வந்து ஒரு எல்லோ கலர் பண்ண போகிறேன். எல்லோ கலர் பண்ணி எடுத்துக்கலாம். நான் வந்து 2 சைடுமே பண்ண போகிறேன். அப்போ தான் கொஞ்சம் லுக் நீட்டாக இருக்கும். நீங்களும் 2 சைடே பண்ணி எடுத்துக்கோங்க. இது மாதிரி வச்சு பெயிண்ட் பண்ணிக்கோங்க. ஃப்ரண்ட், பேக் ரெண்டுத்துலேயுமே நான் பெயிண்ட் பண்ணி எடுத்துட்டேன். ரெண்டு சைடும் பெயிண்ட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் இன்னொன்று கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கும் பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி வச்சு நீட்டாக பெயிண்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கண்ணுக்கு வந்து 2 சைடு இந்த மாதிரி வச்சு பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தோம். இதுக்கு நடுவில் ஒரு குட்டி டாட் வைக்க போகிறோம், ஒயிட் டாட்டு. இதுக்கு வந்து நான் பெயிண்ட் ப்ரெஷோட பின்னாடி எடுத்திருக்கேன். அப்போ தான் அதில் வந்து கரெக்டாக டாட் விழுவும். பெயிண்ட் ப்ரெஷில் நம்ம வச்சு எடுத்தோன்னா கரெக்டாக வராது. ஸோ பெயிண்ட் ப்ரஷ் பின்னாடி வச்சு நான் கரெக்டாக எடுத்துக்க போகிறேன். வச்சு இந்த மாதிரி ஒரு குட்டியாக ஒரு இடத்துல நான் டாட் வச்சுக்கிட்டேன்.
இதே மாதிரி இதுலேயும் பெயிண்ட் வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். இப்போ இதில் வச்சு ஒட்ட போகிறோம். இப்போ வந்து நான் வந்து இது ஒட்டிட்டேன், இதுக்கு மேலே அந்த ஐஸ் ரெண்டுத்தையும் அழகாக அப்படியே ஒட்டிக்கலாம். ஒட்டியாச்சா? இப்போ இங்கே வந்து நோஸ் ஒட்ட போகிறோம். இந்த நோஸ் எப்போ ஒட்ட போகிறோம்னா, இது ரெண்டுத்தையும் சேர்த்து வைக்க போகிறோம். சேர்த்துனா அதுவும் இந்த மாதிரி வச்சு இந்த இப்படி ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி இப்போ இது வந்து மவுத் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ ஒட்டிக்கலாம். லைட்டாக இந்த இடத்துல மட்டும் கம்ம லைட்டாக அப்ளை பண்ணி இந்த மாதிரி ஒட்டிக்கோங்க. லைட்டாக கீழே மட்டும் கம்ம அப்ளை பண்ணி ஒட்டி எடுத்துக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ வந்து இதை நம்ம முன்னாடி வச்சுருந்தோம் இல்லையா, இதை லைட்டாக இந்த மாதிரி ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி வாய் ஓப்பன் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கும். வந்து இதை வந்து நடுவில் இந்த மாதிரி வச்சு நம்ம வந்து அசம்பிளி பண்ணி ஒட்ட போகிறோம். இதுக்கு வந்து லைட்டாக இந்த இடத்துல கம் அப்ளை பண்ணி லைட்டாக ஒட்டிட்டு போகிறோம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஒட்டிட்டு காமிக்கிறேன். இதோ இந்த மாதிரி அழகாக ஒரு நோஸ் வச்சாச்சு. அவ்வளோதான் நம்மளோட கிராஃப்ட் முடிஞ்சு போச்சு. இது பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை சேனல். சீ யூ இன் நெக்ஸ்ட் வீடியோ. பாய் பாய்.